नियतिकृत नियमरहितां ह्लादैकमयीं अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति अल्या नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति इदम् उत्तमम् अतिशयिनी व्यङ्ग्ये वाच्या ध्वनिर्बुधैः कथितः इदमिति काव्यं बुधैः वैयाकरणैः प्रधानभूतस्फोटरूपव्यङ्ग्यव्यञ्जक व्यञ्जकस्य शब्दस्य ध्वनिरितिव्यवहारः कृतः ततः तन्मत अनुसारिभिः अन्यैः अपि न्यग्भावितवाच्यव्यङ्ग्यव्यञ्जनक्षमस्य शब्दार्थयुगलस्य यथा निःशेषच्युतचन्दनं स्तनतटं निर्मृष्टराघोधरः नेत्रे दूरमनञ्जने पुलकिता तन्वी तवेयं तनुः मिथ्यावादिनि दूतिबान्धवजनस्य अज्ञातपीडागमे वापीं स्नातुम् इतो गतासि न पुनस्तस्य अधमस्य अन्तिकम् अत्र तदन्तिकमेव रन्तुं गतासि प्राधान्येन अधमपदेन व्यज्यते இந்த இடத்துல ஸ்லோகம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் போன கிளாஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிளாரிஃபை ஆன் சர்டன் திங்ஸ் அந்த துவனிங்கிறச்சே என்ன என்ன நமக்கு வந்து இது அப்படின்னுட்டும் அந்த சப்தம் அர்த்தம் அதனுடைய வியாபாரம் அதுல எந்த பார்ட் துவனி எதுல வந்து வையாக்கரணாளோட ஒரு ஒரு மதத்தை அனுசாரம் பண்ணி அதை வந்து பின்தொடர்ந்து துவனிக்காரர்கள் வந்து தே ஹவ் புட் ஃபோர்த் த தியரி ஆஃப் துவனி அப்படிங்கிறத மாத்திரம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் அதை திருப்பியும் படிச்சேன் சோ இப்ப காவியம்ங்கிறது மூன்று வகைப்படுறது அந்த மூன்று வகையில முதல் வகை வந்து உத்தம காவியம் அந்த உத்தம காவியத்துல என்னன்னா வாச்சியாத்து அதிசயினி வியங்கியே வாச்சியார்த்தத்தை விட வியங்கியார்த்தமானது ரொம்பவும் வசத்தியா இருந்ததுன்னா அதிசயம்னா நன்னா மேலோங்கி இருந்ததுன்னா ஒரு பளிச்சுன்னு இருந்தது அதே சமயத்துல இன்னும் அழகா இருந்ததுன்னா அதுக்குன்னு வாச்சியார்த்தம் நன்னாவே இல்லைங்கிற மாதிரிலாம் இல்ல வாச்சியார்த்தம் அழகா இருக்கும் பட் அதை விட இன்னும் அழகாக அந்த வியங்கியார்த்தம் இருந்ததுன்னால் அந்த இடத்துல வந்து நம்ம துவனி அத துவனி காவியம்னு சொல்றோம் இப்போ இதுல வந்து வையாக்கரணாளுடைய மதம் எடுத்தோம்னா அவதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த த கான்செப்ட் ஆஃப் துவனி ஆர் வியங்கியம் ஆர் ஸ்போட்டம் அப்படின்னு சொல்லி அவ அதே புட் ஃபோர்த் இட் அதுக்கு முன்னாடி வேற யாரும் பண்ணதாக தெரியல பட் என்னன்னா தே அனலைஸ்டு த த மெத்தட் விச் விச் வித் விச் வி அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் இப்போ ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்றோம் அந்த சப்தம்ங்கிறது அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நாய்ஸுங்கிறது துவனி அப்படின்னு அவ முதல்ல நேம் பண்ணா யாரு வையாக்கரணா ஓகேயா அந்த துவனி வரக்கூடிய அந்த சப்தம் இருக்கே அது எப்படி வேணாலும் வரலாம் அது ஸ்லோவா வரலாம் ஃபாஸ்டா வரலாம் இல்ல ஒரு இன்டர்மீடியண்டா வரலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் டெம்போ கேன் வேரி பிச் கேன் வேரி இட் டசன்ட் மேட்டர் ஆனால் அந்த ஒரு சப்தத்தை கேட்ட உடனே நமக்கு மனசுல ஒரு விஷயம் ஸ்புரிக்கிறது ஏதோ ஒண்ணு ஸ்புரிக்கிறது அந்த ஸ்புரணம் என்னன்னா இட் இஸ் அன்மேனிஃபெஸ்டட் சவுண்டுங்கிறோம் அது அபிவியக்தமா ஆகாத ஒரு 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 ரூபம் அந்த ரூபத்திற்கு ஸ்போட்டம்னு அவ பேர் வச்சா அந்த ஸ்போட்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இட் இஸ் வெரி டிஸ்டிங்டிவ் அண்ட் அதுக்கு வந்து டெம்போ பிச் மாறுதல்கள்லாம் கிடையாது எந்த டெம்போல வெளியில துவனி வந்தாலும் ஒரே டெம்போல ஒரே விஷயமாக ஒரே மாதிரி நமக்கு மனசுல ஸ்புரிக்கிறது இருக்கு பாருங்க அந்த அர்த்தம்ங்கிறது அந்த ஸ்புரணம் இருக்கே அர்த்தம் மீனிங் இஸ் த பொருள் பட் நமக்கு மனசுல ஒரு அன்மேனிஃபெஸ்டடா அதனுடைய ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் நமக்கு புரியறது பாருங்கோ அதுதான் வந்து ஸ்போட்டம்னு அவ வந்து வையாக்கரணா நேம் பண்ணா தே டிஸ்டிங்விஷ்ட் ஸ்போட்டா ஃப்ரம் துவனி வேர் துவனி மீன்ஸ் ஓன்லி த பிசிக்கல் சவுண்ட் தட் இஸ் அட்டர்ட் ஃப்ரம் த மவுத் பட் இந்த ஸ்போட்டம்ங்கிற கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்போட்டம்ங்கிற ஒரு கான்செப்டை வந்து ஒரு பீஜம் மாதிரி எடுத்துட்டு ஆலங்காரிகன் அத துவனின்னு சொன்னாங்க அதை இங்க எப்படி துவனின்னு சொன்னான்னா உங்களுக்கு வந்து சப்தம்னு ஒண்ணு இருக்கு அந்த சப்தத்திலிருந்து ஒரு அர்த்தம் தோன்றது அப்படின்னா என்ன லிட்ரல் மீனிங் இப்ப நான் வந்து சந்திரஹா அப்படின்னு சொன்னேன்னா சந்திரஹாங்கிற வேர்டு இருக்கு ச இன்னு இது ர விசர்க்கம் அப்படின்னு போட்டு ஒரு சப்தம் இருக்கு அந்த சப்தத்திலிருந்து எனக்கு வரக்கூடிய அர்த்தம் பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது என்ன நான் மேல பாக்குற அந்த ஆகாசத்துல பாக்குற சந்திரன் வந்துதான் இத கொடுக்கக்கூடிய
ஒரு வியாபாரம், வாட் இஸ் த மீன்ஸ் ஆர் மெத்தடாலஜி வித் விச் ஐ கெட் த மீனிங் ஆர் த பொருள் என்னன்னா, அதுக்கு அபிதாங்கிற ஒரு வியாபாரம். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நட்ஷெல் மாதிரி ரெண்டாவது உல்லாசத்துல அவர் சொல்லிடுவார். அது பெருசா ஒன்னும் இது பண்ண மாட்டார். இது வந்து ஒரு பூர்வ பீட்டிகை மாதிரி அமையும் உங்களுக்கு, அது கேட்கறதுக்கு இட் வில் பி இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும். ரெண்டாவது உல்லாசத்துல நான் பேசுறச்சு. சோ இங்க வந்து வாச்சகாங்கிறது சப்தம், அதிலிருந்து வரக்கூடிய அர்த்தம் வாச்சியம்ங்கிறது அர்த்தம். இந்த வியாபாரம் த ப்ராசஸ் பை விச் ஐ கெட் த சப்த டு தி அர்த்தா, அது என்ன? அவிதா அப்படிங்கிற வியாபாரம் ஆர் சக்தி அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த வாச்சியம் தாண்டி என்னன்னா, ஒரு வேர்டுக்கு டைரக்டா வாச்சியார்த்தம்ங்கிறது எனக்கு மீனிங் புலப்படல. அதுக்கு எக்ஸாம்பிள் எப்பவுமே என்ன சொல்லுவோம், நிறைய கங்காயம் கோஷாக சொல்லுவோம், இல்லைன்னா தொட்டில் அழறது பாரு அப்படிங்கிறோம். அந்த தொட்டில் அழறதுன்னா தொட்டில் அழ முடியாது, தெர் இஸ் அ முக்கிய அர்த்தத்துக்கு பாதம் ஏற்பட்டு நம்ம அந்த தொட்டிலுக்கு இன்னொரு ஒரு மீனிங் அசோசியேட் பண்ணிக்கிறோம், அது லட்சியார்த்தம்னு சொல்லி அந்த தொட்டில்ங்கிற வேர்டு வந்து லாக்ஷணிக சப்தா. அதுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் என்ன எடுத்துக்கிறோம், தொட்டில இருக்கக்கூடிய குழந்தை அழறதுன்னு சொல்லி அந்த குழந்தைய நம்ம வந்து லட்சிய அர்த்தமா எடுத்துக்கிறோம். இது எந்த ஒரு ப்ராசஸ் மூலியமா நமக்கு கிடைக்கிறது, லக்ஷணா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலியமா நம்ம ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம், ரைட்டா? இப்ப இது இதை தாண்டி மூணாவதா ஒரு விஷயம் சொல்ல போறோம், அதுதான் வியஞ்சனா வியாபாரம். நட்டு அங்கதான் நமக்கு வந்து தி கான்செப்ட் ஆஃப் துவனிங்கிறதே வரப்போகுது. அது எப்படின்னா, வாச்சியம்னு ஒரு அர்த்தம் சொல்றேன், அந்த வாச்சியார்த்தத்துக்கு ஒரு மீனிங் புரிஞ்சுடுறது. ஆனா அதே வேர்டுல இருந்து பல பேருக்கு பல மீனிங் புரியலாம், இல்ல ஒருத்தனுக்கு வேற ஒரு மீனிங்கே புரியலாம், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இட் சேஸ். ஒரு ஒருத்தன் வந்து ஒரு சத்ருவாத்துல போய் நான் சாப்பிட போறேன் அப்படிங்கிறான், போய் விழு அப்படிங்கிற அம்மா, கணத்துல விழு அப்படின்னு சொன்னா, அம்மா வந்து கணத்துல விழுன்னு சொன்னா இவன் போய் கணத்துல விழணும்னு அர்த்தமா? அங்க வாச்சியார்த்தம் அப்படி இல்லை, அதை வந்து அர்த்தமா எடுத்துக்கூடாது, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் மீனிங்கா இருக்கும், ரைட்? இது வந்து லட்சியார்த்தத்துக்கும் சொல்லுவோம், லக்ஷணா மூலமாக நமக்கு வரக்கூடிய ஒரு துவனிக்கும் சொல்லுவோம். சோ அது அப்புறம். இப்போ இந்த சாதாரணமான ஒரு ஒரு வியஞ்சக சப்தம்னு ஒண்ணு இருக்கு, அந்த சப்தத்திலிருந்து எனக்கு வியங்கியமா ஒரு அர்த்தம்னு தோன்றது. எக்ஸாம்பிள், கதோ அஸ்தம் அர்க்கஹா, அர்க்கஹா சூரியனானவன், அஸ்தம் கதஹா, சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சூரியன் அஸ்தமனம் ஆச்சுங்கிற அந்த பிசிக்கல் ஆஸ்பெக்ட் மற்றும் மீனிங் கிடையாது, அதுலேருந்து வரக்கூடிய மீனிங் வழக்கேத்தணும், ஆத்துக்குள்ள போகணும், இல்ல வீட்டுல லைட் ஆன் பண்ணணும், இல்ல சந்தியாவந்தனம் பண்ணணும், இல்ல சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும், இல்ல ஒரு அபிசாரிக்காவா இருந்தா அடாடா நாயக்கனை பார்க்க போலாமா, இந்த மாதிரி பலவிதமான அர்த்தங்கள் தோன்றது பாருங்கோ, விச் ஹேஸ் நோ ரிலேஷன் டு த வாச்சியார்த்தம், பட் த வாச்சியார்த்தம் இருக்கு, அது வேணும், அது இருந்தாதான் இந்த வியங்கியமா ஒரு அர்த்தம்ங்கிறது நமக்கு தோன்றது. இப்போ இந்த சப்தம் கதோஸ்தம் அர்க்கஹாங்கிற சப்தம் வியஞ்சக சப்தம், அதுலேருந்து வரக்கூடிய இந்த எக்ஸெட்ராஸ் மீனிங் சொன்னேனே, அது எல்லாமே வியங்கியார்த்தம்னு பேரு. இது எந்த ப்ராசஸ் மூலியமா எனக்கு கிடைக்கிறது, அந்த ப்ராசஸுக்கு வியஞ்சனாங்கிற வியாபாரம். இப்போ இந்த வியஞ்சக சப்தம், வியங்கிய அர்த்தம் அண்ட் வியஞ்சனா வியாபாரம், இது மூணுத்தையும் சேர்த்துதான் துவனி அப்படின்னு சொல்லி நம்ம காவியத்துல வைக்கிறோம். காவியத்துல ஒரு ஸ்லோகத்தை சொன்ன உடனே அதுல இருந்து ஒரு வியங்கியார்த்தம் வருது, எனக்கு வந்து ஒரு ரசம் புலப்படுறது, அதை பார்த்து என்ஜாய் பண்றேன், அது என்ஜாய் பண்றதுனால நான் வந்து இந்த காவியத்தை துவனி காவியம்னு சொல்றேன், வசத்தியான காவியம்னு சொல்றேன், ரைட்டா? அதனாலதான் இவர் வந்து புதை. இப்போ நான் சொல்லுங்க சொல்றாங்க, அதனாலதான் உனக்கு வந்து சப்தசக்தி மூல துவனி அண்ட் லட்சணா மூல துவனின்னு சொல்றோம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இப்ப கங்காயம் கோஷகான்னு சொல்றச்சு, கங்கையில் குடிசை இருக்கு அப்படின்னு சொன்னா கங்கையில குடிசை இருக்க முடியாது, சோ கங்கை பிரவாகம்ங்கிறது பாதிக்கப்பட்டு கங்காவினுடைய தீரம்னு சொல்லி லக்ஷணா சொல்லிடுறோம், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். சோ கங்கா தீரத்துல குடிசை இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த லக்ஷணாவை சொல்றதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ,
எதுக்காக நீ வந்து கங்கையில இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதோ கோவில் இருக்கே, கபாலி கோவில்ல இருக்கு என்னோட வீடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கபாலி கோவிலுக்கு எத்தனை பாவனத்துவமோ அவ்வளவு பாவனத்துவம் அந்த வீட்டுக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்படி சொல்லணும் அங்க, அப்படியே ஆத்துல இருந்தே சுவாமியை பார்த்துடலாங்கிற மாதிரி அங்க என்னைக்கு வேணாலும் நான் வந்து தினமும் சுவாமியை பாக்குறேன்னு அர்த்தம். அதே கங்காயாம் கோஷகாங்கிறச்சு அந்த கங்கை கரையில இருக்குன்னா அத்தனை சைத்யம் அத்தனை பாவனத்துவம் அந்த குடிசைக்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த பாவனத்துவம் சைத்தியம் எல்லாம் என்ன அப்படின்னா அதுதான் வியங்கியார்த்தம். இந்த சைத்திய பாவனத்துவம் எனக்கு எது மூலியமாக கிடைச்சிருக்குன்னா லக்ஷணால இருந்து எனக்கு வந்திருக்கு. வேற கதோஸ்தம் அர்க்கஹாங்கிறதுல உனக்கு வாச்சியார்த்தத்தினால வரக்கூடிய வியங்கியார்த்தம். இந்த முக்கியார்த்தம் தனியா அப்படியே நிற்கும். இப்ப லீலா கமல பத்ராணி கணயாமாச பார்வதினா பார்வதி நிஜமாவே வந்து கையில ஒரு தாமரப்பூ சிவனை பத்தி பேசுறா, தன்னுடைய கணவனாக ஆக போற சிவனை பத்தி பேசுறச்சு அவ கையில ஒரு தாமரப்பூவை வச்சுன்னு எண்ணிட்டு இருக்கா அதனுடைய இதழ. அதுல முக்கியார்த்த பாதம் ஏற்படல, ஆச்சியார்த்தம் பர்ஃபெக்டா எனக்கு ஃபிட்டா இருது. எல்லா பொங்கலும் எல்லாரும் அந்த டீனேஜ்ல ஏதோ ஒரு ஒரு சிமிஷம் ஒரு ஒரு ஃபிட்லிங் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் பண்ணிட்டே தான் இருப்பா. ஆனா எனக்கு என்ன வெங்கியமா கிடைக்கிறது ஒரு பாவத்தூ அவ வெட்கப்பட்டார் அத பத்தி சொன்ன உடனே அப்படின்னு அந்த துவனி அந்த வெங்கியம் வருது பாரு. அந்த வெங்கியம் வசத்தியா இருக்கா இல்லையாங்கிற பாயிண்ட்லதான் உனக்கு இங்க சர்ச்சை பிரகிருதம் டெக்ஸ்ட்ல. அதாவது வெங்கியம் வந்து வாச்சியத்தை விட அழகா இருக்கா, அல்லது வாச்சியமும் வெங்கியமும் சேமா இருக்கா, இல்ல கொஞ்சம் மட்டமா இருக்கா, இல்ல ரொம்பவே வெங்கியம் ஒண்ணுமே இல்ல எனக்கு கான்சென்ட்ரேஷனே வந்து வாச்சிய அர்த்தத்திலயா? அப்போ இதம் உத்தமம் அதிசயினிங்கிறச்சு அந்த உத்தம காவியம்ங்கிறது என்னன்னா வாச்சியாது வாச்சியார்த்தத்தை விட வெங்கியார்த்தமானது அதிசயம் ரொம்ப அழகாக இருந்ததேயானால் அப்போ துவனின்னு புதைஹி கதிதா வையாகரணால்னா சொல்லியிருக்கா. அந்த மத்தியமா வைக்கறி அதெல்லாம் சொன்னாங்க அது இட்ஸோ அதாவது பராபிரதி இந்த பராபசித்தி மத்தியமா வைக்கறிங்கிறது வையாகரணாளோட ஒரு மதத்தை பேஸ் பண்ணி அவ அதை விவரிச்சிருக்கா. ஓகே, அம்பால வந்து பரா வாக்ஸ்வரூபம் அத சப்த பிரம்மத்துக்கு வந்து நாலு விதமான வாக்கு இருக்குன்னு வையாகரணால் தான் சொல்றது. அது உனக்கு ஸ்போடவாதி சொல்லக்கூடிய விஷயம் அது இருக்கு, பட் அவளுடைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் பார்த்தது இல்ல எனக்கு தெரியல, ஆனா அதுக்கும் அர்த்தத்துக்கும் எதுவும் சம்பந்தம் சப்தத்துக்கு தான். ஆமா, சப்தத்தினுடைய மேனிபெஸ்டேஷன் தான் அது. சப்தத்தினுடைய மேனிபெஸ்டேஷன் தான் உனக்கு பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரிங்கிறது. ஒவ்வொன்னும் ஈச் ஒன் இஸ் சட்டலர் தென் தி அதர். தி மோஸ்ட் சட்டில் இஸ் பரா, பரா வாக்கு அது சப்த பிரம்மத்துக்கு ஒப்ப இருக்கும். அதுக்கப்புறம் பஷ்யந்தி அப்படின்னா மனசுல தெரியக்கூடிய ஒரு அதாவது மூன்றாவது கண்ணுனால சில ஞான கண்ணுனால தெரியக்கூடிய விஷயங்கள்னு சொல்றோமோ இல்லையா அது பஷ்யந்தி. அப்புறம் மத்தியமாங்கிறச்ச நம்மளே வந்து வாயினால சொல்லாத மனசுக்குள்ள நம்ம சில தாட்ஸ் இருக்கும், எல்லாத்தையுமே வாயில நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது கிடையாது, அது மத்தியமான பேர். வைகரிங்கிறது இப்ப நான் வா வெள்ள சொல்றேனே அதுதான் வைகரி வாக்கு. அதுதான் நான் அது வந்து வார்த்தையினுடைய சப்தங்களினுடைய நான்கு ஸ்டேஜஸ். சப்தத்தில இருந்து நமக்கு வந்து அன்மேனிபெஸ்டட் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு பத்தியா, அந்த வேர் இட் டசன்ட் ஈவன் ஃபார்ம் அ வேர்ட். இதனால நமக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது, இட் இஸ் அ பர்ஸ்ட் ககால்னு நமக்கு ஒண்ணு ஒரு பொறி தோன்றது இல்ல, அந்த பொறி தான் வந்து ஸ்போட்டம்னு சொல்றோம். அந்த ஸ்போட்டத்தை தான் வந்து இங்க நம்ம அந்த பிரமாதமா தெரியற அந்த வெங்கியார்த்தத்துக்கு அந்த ஸ்போட்டத்தை ஈக்குவலா சொல்றோம். So that is why he says, Budaihi Vaiyakaranaihi Pradhanabhuta Sphotarupa. Sphotam karthu in the Vyengyam. Adhanudaya Vyengyakamaha irukka koodiya Shabdam. Ivaigalai mottamaga dvanini vivaharam pandra. Sariyaan? Shabdasya cha dvaniriti vivaharaha krithahanu potukkanam. சரியா, அந்த அந்த வியங்கியார்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தம் வியங்கியார்த்தம் வியாபாரம் எல்லாவற்றும் சேர்ந்து இருக்கக்கூடியது துவனி.
அப்புறம் அந்த மதத்தை அனுசாரம் பண்ணி அதை ஒப்ப சொல்லக்கூடியவா தான் இந்த ஆலங்காரிக்காள். ஆலங்காரிக்காள்லாம் என்ன பண்றா, நியக்பாவித வாச்சிய வியங்கிய வியஞ்ச வியஞ்சன க்ஷமஸ்ய சப்தார்த்த யுகலஸ்ய காவியம்னு சொல்றா. எந்த இடத்துல வாச்சியார்த்தத்தை கொஞ்சம் அமுக்கிட்டு வியங்கியார்த்தம் மேலோங்கி ஒரு அழகுடன் விளங்குகிறதோ அந்த சப்தார்த்த யுகலம், இந்த மாதிரி ஒரு அழகான வியங்கியார்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு சப்தம் அர்த்தம், அவைகளுடைய ஒரு காம்பினேஷனை தான் உனக்கு வந்து உத்தம காவியம்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் போன வாரம் அந்த நிசேஷச்சுத சந்தனம் பார்த்தோம் இல்லையா. இப்ப வந்து அதாதிருஷி குணீபூத வியங்கியம் வியங்கியேது மத்தியமம், அதாதிருஷி வாச்சியாது அதாதிருஷி, தாதிருஷம்னா அவ்வாறு இருக்கக்கூடியது, அவ்வாறுங்கிறச்ச எவ்வாறு முன்னாடி அதிசயினிங்கிறத எடுத்துக்கணும். சோ அதிசயினிக்கு அதாதிருஷின்னு போட்டுட்டோம்னா அனதிசயினிங்கிற அர்த்தம் வந்துடுறது நமக்கு இல்லையா. சோ அதாதிருஷி வியங்கே வாச்சியாது அதாதிருஷி, வாச்சியத்தை விட உயர்வாக இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தில் வியங்கியே சதி சதி சப்தமே, அந்த காவியத்திற்கு என்னன்னு சொல்றோம், குணிபூத வியங்கியம்னு ஒரு காவியமா சொல்றோம் அல்லது மத்தியம காவியம்னு சொல்றோம் சரியா. துவனி காவியம்ங்கிறது உத்தம காவியம், மத்தியம காவியத்துக்கு என்ன பேரு, குணிபூத வியங்கியம்னு பேரு. குணீபூதம், குணீபூதம்னா திரஸ்காரம், இட் ஹஸ் பிகம் செகண்டரின்னு அர்த்தம். எங்கு வியங்கியார்த்தமானது குணீபூதம் செகண்டரியா போயிடுதோ அதுக்கு மத்தியம காவியம் ஒரு குணீபூத வியங்கிய காவியம்னு பேரு. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், கிராம தருணம் தருண்யாக நவ வஞ்சுள மஞ்சரி சனாதகரம் பஷ்யந்தியாக பவதி முகுஹு நிதராம் மலினா முகச்சாயா. ஒரு தருணி இளம் பெண்ணு, கிராம தருணம், கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அவனை பார்க்கணும்னுட்டு அவ வந்து ஒரு சங்கேதஸ்தானம் சொல்றா. என்ன சங்கேத ஸ்தானம் அப்படின்னா, வஞ்சுள மஞ்சரி வஞ்சுள லதா கிரகம், அதாவது வஞ்சுளங்கிறது ஒரு டைப் ஆஃப் புஷ்பம், அந்த புஷ்பத்தினுடைய கொடி எந்த ஒரு கொடி எந்த ஒரு வீட்டுல இருக்கோ, அதாவது லதா கிரகம்ங்கிறச்சு உனக்கு வந்து பவர் கார்டன்ங்கிறோம், அந்த இடத்துல வந்து ஒரு தானாகவே ஒரு சின்ன கசிபோ மாதிரி அது வந்து அமைஞ்சிருக்கும், அந்த இடத்துல அது வந்து வஞ்சுள லதா கொடிகள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சங்கேதஸ்தானம். சங்கேதஸ்தானம்னா அடையாளம், இடம், நான் இங்க உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் பாயிண்ட் இந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு கொடுத்துருக்கான். ஓகேயா, இவன் என்ன பண்ணிருக்கான், இந்த கிராம தருணகா அவன் அங்க போயிட்டு அவளுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இந்த பொண்ணு வரவே இல்லை. அந்த பொண்ணு வராததுனால இவன் என்ன பண்ணான், இந்த பையன் அவன் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு புஷ்பத்தை ஒடிச்சு கையில எடுத்துட்டு வரான். எடுத்துன்னு வந்து அவன் வீட்டுக்கு பக்கத்துல அவ எங்க இருக்காளோ அவ தெரியற இடத்துல அந்த இடத்துல இந்த இத புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான் அவன். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பொண்ணு வரல, அவளுக்கு வீட்டு காரியத்துல வியாபிருத்தமா இருந்தா, எக்கச்சக்கமா அவளுக்கு காரியங்கள் இருந்தது, அந்த காரியங்கள் இருந்த காரணத்தினால அவளால போய் அந்த மீட்டிங் பாயிண்ட்ல போய் இந்த பையனை பார்க்க முடியல. அந்த மீட்டிங் பாயிண்ட இண்டிகேட் பண்ற மாதிரி இவனும் அதை பொக்கே மாதிரி வச்சுட்டு இருக்கான் அங்க இருக்கக்கூடிய புஷ்பத்தை. அந்த புஷ்ப பொக்கைய பார்த்துட்டு இவளுக்கு வந்து அப்படியே முகம் வந்து அப்படியே கருத்து போயிடுதான், மலினா முகச்சாயா, அவ இல்லைன்னா நம்ம வெளுத்து போயிடுத்து, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுத்து மூஞ்சி அவனுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுத்து அவளுக்கு. சச்சா என்னடா அது, நம்ம வரோம்னு சொல்லிட்டு நம்ம போய் அவனை மீட்டே பண்ணலையே, அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இவன் அந்த அந்த புஷ்பத்தை கொண்டு வந்து நின்னு இருக்கானே அப்படின்னு வர்ணிச்சிருக்கு இந்த இடத்துல. நான் சொல்ற நவ வஞ்சுல, அப்படியே ஃப்ரெஷ்ஷா புதுசா பறிக்கப்பட்ட வஞ்சுளங்கிற புஷ்பத்தினுடைய மஞ்சரி கொத்து, அந்த கொத்தை சனாத அதனுடன் கூடின கரம் கையை கொண்ட ஒரு கிராம தருணம், கிராமத்து இளைஞன், எது புதுசா அந்த புஷ்பத்தை அப்படியே கையோட பறிச்சு நேரம் வந்து ஏண்டி வரலங்கிற மாதிரி அவன் வந்து நின்னானோம். ரைட், சோ அந்த நவங்கிறதுக்கு அதான் பாயிண்ட். சோ நவ வஞ்சுள, புதுசா இருக்கக்கூடிய வஞ்சுள புஷ்பத்தினுடைய மஞ்சரி கொத்தை கொத்துடன் கொத்தை கையில் வைத்து கொண்டவனான இந்த கிராம தருணம் அந்த பையனை பஷ்யந்தியாக பார்த்து கொண்டிருக்கும் தருண்யாக பெண்ணினுடைய இள இந்த இளம் பெண்ணினுடைய
மூமு பஷ்யந்தியாம், அவ வேலையை பண்ணிண்டே அப்பப்போ அவனை பாக்குறா, இரு வரேன் இரு வரேங்கிற மாதிரி பாக்கணுமோ இல்லையோ, பட் ஷீஸ் ஆல்சோ ஃபீலிங் அப்பாலஜிட்டிக் அபவுட் இட் ரைட். சோ திருப்பியும் திருப்பியும் பார்த்துட்டு இருக்கா அந்த பொண்ண, சோ பையனை முகுஹு பஷ்யந்தியாக, மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கிற இந்த பெண்ணினுடைய முகச்சாயா, முகத்தினுடைய ஒரு சாயாங்கிறது ஷேடோன்னு இல்லாத அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த கலர், அந்த முகத்தினுடைய வர்ணமானது மலினா பவதி, நிதராம் மிகவும் மலினா பவதி, மிகவும் ஒரு ஒரு கருப்பா போயிடுது, ஷியாமிகா ஆயிடுது அப்படிங்கறச்சு அவளுக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டான்னு அர்த்தம் இல்லையா. நல்ல பொலிவோட அப்படியே பிரகாசமா இருக்காங்கிறது இல்ல, இந்த இடத்துல இட் பிகம்ஸ் ஷி பிகம்ஸ் டவுன் காஸ்ட், அப்செட் ஆயிடுறா. திருப்பி திருப்பி அவனை பாக்குறா, அவனும் நம்மளை இப்படி ஞாபகப்படுத்திட்டேன்னு இருக்கானே அப்படின்னு. இப்ப இந்த ஸ்லோகம் என்ன நமக்கு சொல்றது, இந்த ஸ்லோகத்துல இந்த ஒரு வஞ்சுள கொத்து கையில வச்சுட்டு இருக்கிற ஒரு பையனுடைய பையனை மறுபடியும் மறுபடியும் பார்க்கும் இந்த பெண்ணினுடைய முகமானது கருத்து விட்டது அப்படின்னு சொல்றோம். இப்படி கருத்து விட்டதுன்னு சொன்ன இந்த காரணத்தினால நமக்கு என்ன வியங்கியார்த்தம், இது வாச்சியார்த்தம் புரிஞ்சுதோ இல்லையோ, இது டைரக்டா ஸ்லோகத்தினுடைய மீனிங். இந்த வாச்சியார்த்தத்துல இருந்து நமக்கு என்ன வெங்கியம் தெரியறது, ஓஹோ வஞ்சுல லதா கிரகே தத்த சங்கேதா தருணி ந ஆகதா, இவ வந்து அங்கவான்னு சொல்லி ஒரு மீட்டிங் பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் இவ வரலங்கிறது நமக்கு வெங்கியம் புரியுறது. ஆனா இந்த வெங்கியத்தை விட அவ வரல அப்படிங்க அதான் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவோமோ இல்லையோ நம்மளும். இந்த வெங்கியத்தை விட எது இன்னும் அழகா இருக்கு, அவன் வந்து அந்த பூவை வச்சுட்டு நிக்கிறான் பாரு, அந்த நிக்கிறத பார்த்த உடனே இவளுக்கு முகமே அப்படியே கருத்து எடுத்து பாரு, அவ அப்படியே ஒரு மாதிரி இருந்தா பாரு அப்படின்னு வர்ணிச்சிருக்கிறது இன்னும் அழகா இருக்கு. அதனால அந்த வெங்கியமானது செகண்டரியா போயிடுது. சோ என்ன போட்டிருக்காரு கீழே விருத்தியில, அத்த வஞ்சுல லதா கிரகே தத்த சங்கேதா, அந்த இடத்துக்கு வான்னு சொல்லி அந்த வஞ்சுல புஷ்பத்தினுடைய லதா கிரகம் அந்த இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லி தத்த சங்கேதா சங்கேதம் கொடுத்த அந்த பெண் என்ன ஆகதா, வரவில்லைங்கிற வெங்கியார்த்தம் என்ன ஆயிடுத்து, இப்போ குணிபூதம் அப்படியே ஒரு ஒரு செகண்டரி பொசிஷனுக்கு போயிடுத்து. தது அபேட்சையா அந்த வெங்கத்தை விட வெங்கியத்தை விட வாச்சிய சேவ சமத்காரித்வாது, இந்த வாச்சியார்த்தம் இன்னும் அழகா இருக்கு ரைட்டா. சரி இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அந்த வெங்கியத்தை வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இவர் ஆரம்பிச்சிருக்கார் எழுதியிருக்கார். ஆக்சுவலா நமக்கு வந்து பல இடங்கள்ல காளிதாசனுடைய காவியங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி குணிபூத வியங்கியமா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் லீலாகமல பத்ராணி கணயாமாச பார்வதியே அவளுக்கு வந்து வெட்கம் வந்தது அப்படிங்கறதுல ஒண்ணும் பெரிய அவ்வளவு சமத்காரம் கிடையாது. அவ அப்படியே தலையை குறைஞ்சிட்டு அந்த தாமரப்பூல எவ்வளவு எதழ் இருக்குன்னு எண்ணினாலாம், அந்த சீன் நமக்கு மனசுல நிக்குமே தவிர அவ வெக்கப்பட்டாளுங்கிற சீன் நமக்கு மனசுல நிக்காது. யோசிச்சு பார்த்தேன்னா இல்லையா, அதனால வியங்கியமானது குணீபூதம் தத் அபேக்ஷையா, தத் அபேக்ஷையான வியங்கியாபேக்ஷையா, வியங்கியத்தை விட வாச்சிய சேவ சமத்காரித்வாது, வாச்சியார்த்தம் தான் உனக்கு இன்னும் அழகா இருக்கிறது. காரணத்தினால காரணத்தினால என்னாச்சு, இந்த ஸ்லோகத்திற்கு மத்தியம காவியம்னு சொல்றோம், ஆர் குணீபூத வியங்கியம்னு இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு நம்ம சொல்றோம் ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன, அதம காவியம்னு சாகித்ய தர்ப்பணத்துல வந்து அவர் அப்படின்னு எதுவும் சொல்லல, அவர் இல்லன்னு லக்ஷணாக்கு இத எக்ஸாம்பிளா கொடுத்தார். அவர் லக்ஷணா மூல துவனி ஒரு லட்சணமுன வியஞ்சனா அப்படின்ற மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தார். சோ இருக்க கூடாதுன்னு சொல்லல நான், வெறும் கேட்டேன். லட்சணமூல துவனி எல்லாம் இது பண்ண கூடாது. ஐ மீன் யூ கேன் சே இட் பட் அந்த அதமஸ்யங்கிற பதத்தை வச்சுட்டு அவர் சொல்லுவார் அந்த இடத்துல, அது வந்து துவனின்னு. சரி சொல்லிக்கலாம் அது லட்சணமூல துவனின்னு, எனக்கு அதை கரெக்டா சொல்ல தெரியல இப்போ. எது மூலமா இருந்தாலும் இது வந்து துவனி காவியம்ன்றார் இவர். ஆமா அப்சல்யூட்லி.
சரி அது லட்சணம் மூலமா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும், துவனிங்கிறது வாச்சியத்தை விட வியங்கியமானது அதிசயமா இருந்ததுன்னால் அந்த இடத்துல அவளுடைய பிட்ரேயல் இஸ் ஹை இல்லையா. என்ன சொல்ற, ததேவ ஸ்நாதும் வாபிம் ஸ்நாதும் இதோ கதாசி ந புனஸ்தஸ்ய அதமஸ்ய அந்திகம். நீ இங்க இருந்து குளிக்கிறதுக்குன்னா போயிருக்க, நான் உன்ன போய் அங்க சரி கட்டு நீனு அவன்கிட்ட போய் நீ பேசுன்னு சொன்னப்போ நீ இங்க இருந்து குளிக்க போயிருக்கியா அப்படிங்கறச்சு எல்லா விதமான அந்த இண்டிகேஷன்ஸும் அவனோட அவ சேர்ந்து இருந்திருக்காங்கிறது வேற நமக்கு இண்டிகேட் ஆயிருச்சு. ஹர் பிட்ரேயல், ஹர் அவ அந்த நாயிகாவனுடைய துக்கம் எல்லாமே சேர்ந்து இந்த ஸ்லோகத்தினால நமக்கு தெரியுது. தட் இஸ் ஈவன் ஹையர், ரைட்? சோ உனக்கு வந்து ரசமா இருக்கட்டும், ரசம் தெரியறதோ அலங்காரம் தெரியறதோ அதை பத்தி எல்லாம் பாயிண்ட் இல்லை நமக்கு. வந்து வாச்சியார்த்தத்தை விட வெங்கியார்த்தம் இஸ் ஈவன் மோர் பவர்ஃபுல்னு எடுத்துக்கோ. அதிசயஹானா மேலோங்கி இருக்கிறதுன்னு தான் சொல்றோம். அது மேலோங்கி அழகா இருக்கு மட்டமா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. எனக்கே பிடிச்சிருக்கு பவர்ஃபுல்லுங்கிற வேர்டு நல்லாதான் இருக்கு. அதனால அதிசயினி அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. காமாட்சிக்காக புதுசு புதுசா வார்த்தை கண்டுபிடிக்கிறேன் நான். ரொம்ப அழகா இருக்கு. ஓகே சரி, இப்ப வந்து மத்தியம அதம காவியம். அதம காவியத்துல என்னன்னா ரெண்டு வகைப்படுறது. இங்கதான் நமக்கு வந்து இந்த சப்தாலங்காரம் அர்த்தாலங்காரங்கள்லாம் உபயோகப்பட போறது. என்னன்னா சப்த சித்திரம் வாச்சிய சித்திரம் அவ்யங்கியம் து அவரம் ஸ்மிருதம். இந்த அவ்யங்கியம்ங்கிற வார்த்தைய வந்து வியங்கியமே இல்லாதன்னு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, அத வந்து கிளியரா இல்லாத ஒரு வியங்கியார்த்தம்னு எடுத்துக்கணும். அவரம் அப்படின்னா அதம காவியம்னு அர்த்தம். அவரம் இஸ் லோயஸ்ட் ரங், குறைவானது அப்படின்னு. சோ அதனால அதம காவியம், சோ உத்தமம் மத்தியமம் அதமம். இந்த அதம காவியத்துல என்ன ஆகும்னா only importance is given to shabdam and artham. okay shabda chitram, chitram na oru alagu variegated illaya romba vidavidama vandu shabdangalnudaiya jalama irukalam alladhu vaachya chitram. vaachyam garcha enna sonne vaachakaha shabdaha vaachyam artham. so andha vaachyam vaachyam gra arthathil chitram appadina oru alagu oru jalam. அந்த அர்த்த ஜாலமா இருக்கலாம் சப்த ஜாலமா இருக்கலாம், அதுல வந்து அவ்வியங்கியம் வியங்கியமானது எனக்கு கிளியரா தெரியல. அப்படியே தெரிஞ்சாலும் இந்த சப்த ஜாலமோ அர்த்த ஜாலம் அளவுக்கு அழகா இல்ல அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு வந்து அதம காவியம்னு ஒரு செக்ஷன் போடுறாரு. வேற நம்ம சாகித்ய தர்ப்பணக்காரர் இந்த ஒரு செக்ஷனும் ஒத்துக்கிறதே கிடையாது. எல்லாமே இட் இஸ் எய்தர் உத்தம காவியம் ஆர் மத்தியம காவியம் இல்லையா. சித்திரம் இது, சித்திரம்னா என்ன அர்த்தம், குண அலங்கார யுக்தம். இரு வந்து குணம்னு ஏன் போட்டிருக்காருன்னா குண அலங்கார யுக்தம்னு சொல்றச்சே குணங்கள் வந்து ஈவெந்தோ ரசத்துக்கு உண்டானதுதான் குணம்னு. இத பத்தி அவர் வந்து பின்னாடி ஆறாவது உல்லாசமா இல்ல ஐ திங்க் எட்டாவது உல்லாசத்துலதான் அவர் குணங்களை பத்தி சொல்ல போறாரு காவிய பிரகாசத்துல. சோ இங்க வந்து குண அலங்கார யுக்தம்ங்கிறச்சு குணங்களோ அந்த குணத்தை வெளிப்படுத்துகின்ற குணத்தை வெளிப்படுத்துகின்ற சப்தார்த்தம்னு எடுத்துட்டுருந்தோம் இங்க. ஓகே, மாதுரியம் ஓஜகா பிரசாதகான்னு மூன்று வகைப்படுறது குணம்ங்கிறது. மாதுரியம்ங்கிற குணம் என்னன்னா குறைச்சலா சமாசம் இருக்கும். ஓஜஸ்ங்கிறது என்னன்னா ஏராள பூயோ சமாசத்துவம், எக்கச்சக்கமா சமாசம் இருக்கும். பிரசாதம்ங்கிறது ஒரு மாதிரி இன்டர்மீடியட்டா இருக்கும்னு எடுத்துப்போம். நான் கிளியரெல்லாம் நான் வந்து டைரக்டா டெஃபினேஷன் சொல்லலை உங்களுக்கு, பட் இந்த குணத்தை வெளிப்படுத்துகின்ற சப்தம் அர்த்தம் பிளஸ் அலங்காரம் இததான் வந்து சப்த சித்திரம் அப்படின்னு சொல்றோம். சோ சப்தத்தினுடைய குணங்கள் அண்ட் சப்தத்தினுடைய அலங்காரம், அதே அர்த்த குணங்கள் அண்ட் அர்த்தத்தினுடைய அலங்காரங்கள், இவைகள் பொருந்தி நன்னா இருக்கும். ஆனா வியங்கியார்த்தமானது அவ்வளவு ஸ்புடமா இருக்காது அப்படிங்கறச்ச அவ்வியங்கியம் இது,
ஸ்புட பிரதீயமானார்த்த ரஹிதம். பிரதீயமானார்த்தம் இல்லவே இல்லைங்கிறது கிடையாது. பிரதீயமானம்னா என்ன? தெரிவிக்கக்கூடியது. தட் விச் இஸ் சஜஸ்டட். எனக்கு வந்து சஜஸ்டட் அர்த்தமே இல்லாத இருக்காது. எல்லா ஸ்லோகத்திலயும் ஒரு சஜஷனுங்கிறது இருக்கும். ஆனா அந்த சஜஷன் வந்து அழகா இருக்கா, ஸ்புடமா இருக்கா, கிளியரா இருக்கா? எனக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்துன உடனே கிளியரா பிரம்மச்சாரிக்கு உட்காந்துட்டு அனுஷ்டானம் பண்ணணும் தோன்றது. கிளியரா எனக்கு வந்து சரி நம்ம வெளில கிளம்பலாம் ஷாப்பிங்க்குன்னு தோணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இல்ல. இந்த காலத்து ஃபேமிலிக்கு ஓகே லெட்ஸ் டிசைட் டின்னர் டைம் அப்படின்பா, வெளில எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு ஒருத்தருக்கு. சி இட்ஸ் கிளியர் கட்டா மனசுல அந்த பிரதியமான அர்த்தம்ங்கிறது தோன்றதா இல்லையா? அப்படி தோணலைன்னா அதுக்கு அவ்யங்கியம்னு போட்டிருக்காரு. ந வியங்கியம் இல்ல, ஸ்புடமான வியங்கியம் இல்லாதது, அதற்கு அவரம் அதம காவியம்னு பேரு. இதுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஏன்னா ரெண்டு சொன்னாரும் இல்லையோ, சப்த சித்திரம்னு ஒண்ணு, அர்த்த சித்திரம்னு ஒண்ணு. அந்த சப்த சித்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்வச்சந்தோச்சல உச்ச ஸ்வச்சந்தோச்சல அச்ச கச்ச குஹர சாதேதராம்புச்சடா மூர்ச்சன் மோக மகர்ஷி ஹர்ஷ விஹித ஸ்நானாஹிகாய அன்ஹாய வஹ ஸ்நானாஹிகாய வஹ பித்யாத் உத்யத் உதார தர்துர தரி தீர்கா தரித்ர த்ரும த்ரோகோத்ரேக மகோர்மி மேதுர மதா மந்தாக்கினி மந்ததா. மெயின் சென்டென்ஸ் என்ன? மந்தாக்கினி கடைசியில இருக்கிறது. மந்தாக்கினி மந்ததாம், யாருடைய மந்ததாம்? ஃபர்ஸ்ட் இருக்கு அந்த ரெண்டாவது லைன்ல கடைசியில இருக்கு பாருங்கோ, அன்ஹாய வஹான் இருக்கு. சோ வஹா உங்களுடைய மந்ததாம், மந்ததாம்னா மந்த புத்தியை ஆர் பாபத்தை அஜானத்தை. மந்தாக்கினி கங்கையானவள் வஹா உங்களுடைய மந்ததாம் அஜானத்தை அன்ஹாய அந்யாயன சீக்கிரம் ஆஷு பித்யாத்னு மூணாவது லைன்களுடைய ஆரம்பத்துல இருக்கு பாருங்க வேர்டு, பித்யாத் உடைக்கட்டும் போக்கடிக்கட்டும். என்ன இப்போ மந்தாக்கினி எப்படி சலசல சலசலன்னு அவ ஃபுளோ ஆறாளோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கங்கை. கங்கையில நம்ம குளிச்சு விழுந்தோம்னா நம்மளுடைய பாபம் அஜானம் இவைகள்லாம் போய் நீங்கி நம்ம மோட்சத்தை அடைய போறோம். சோ இது வந்து ஒரு ஆசீர்வாத பூர்வகமா இருக்கு. மந்தாக்கினி கங்கையானவள் வஹா உங்களுடைய மந்ததாம் ஒரு மந்த புத்தியை அஜானத்தை அன்னாய சீக்கிரமாகவே வித்யாது போக்கட்டும் வேண்டிட்டோம். இப்ப இந்த கீதிருஷி மந்தாக்கினிங்கிற இடத்துல மூணே மூணு அட்ஜெக்டிவ் தான் போட்டிருக்காரு, ரொம்ப போடல. அந்த மூணு அட்ஜெக்டிவ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் அந்த ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் சேர்த்து வரப்போறது, அன்னிகால முடிய போறதுங்க சரியா? ஸ்நானிகாங்கிற இடத்து வரைக்கும் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ரெண்டாவது அப்ஜெக்டிவ் ஈஸி, உத்யது தர்துர உத்யது உதார தர்துர தரி, அது ரெண்டாவது அப்ஜெக்டிவ். மூணாவது அப்ஜெக்டிவ் தீர்கா தரித்ர த்ருமல இருந்து ஆரம்பிச்சு அந்த மதா வரைக்கும் இருக்கக்கூடியது. ரைட்டா? என்ன அர்த்தம்ங்கிறத ஸ்லோகத்தை சொல்லிடுறேன், அப்புறம் வியங்கியம் சப்த சித்திரம் அதெல்லாம் பார்ப்போம். சோ ஸ்வச்சந்த தன் இஷ்டப்பட்டு மந்தாக்கினி எப்படி போறா, அவளுடைய இஷ்டப்படி அவ வந்து பிரவகிக்கிறா. சோ ஸ்வச்சந்த இஷ்டப்படி உத்கச்சது உச்சலத்து, உச்சலத்துன்னா வெளிவருகின்ற அச்ச ஸ்புடமாக நிர்மலமாக இருக்கக்கூடிய கச்ச ஜலப்பிராய பிரதேசம். கச்சம்ங்கிறது வந்து இந்த குஜராத்ல வந்து கச் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அதுக்கு வந்து இந்த மார்ஷி ஸ்வாம்பி பிளேஸுக்கு வந்து கச்சுன்னு பேரு. சோ அந்த பிரதேசத்துல இவ வந்து ரொம்ப பலமாக இவ ஃபுளோ பண்றாளாம் மந்தாக்கினி கங்கை, சரியா? சோ ஸ்வச்சந்த சச்சந்த உச்சலது தன் இஷ்டப்படி வெளிவருகின்ற அச்ச நிர்மலமான கச்ச அந்த ஜலப்பிராயமான ஒரு பிரதேசம், அந்த தடப்பிரதேசம், அந்த தடப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குஹர, குஹரன்னா அந்த அலைகள்னால செய்யப்பட்ட ஒரு வேர்ல்பூல் சுழல், அந்த சுழல், அந்த சுழலினுடைய சாத்த சாத்தேதரன் இருக்கோ இல்லையோ, அந்த சாத்தன்னா துர்பலம், சாத்த இதரம்னா வேக அதிசயம்னு அர்த்தம், துர்பலமாக இல்லாதது. இப்ப முதல்ல பார்த்தோமே சிவே இதர க்ஷதையேன்னு பார்த்தோமோ இல்லையோ, மங்களத்திற்கு வேறுபட்டதாக அமங்களத்தை போக்கக்கூடியவள்னு பார்த்தோமே, அதே இந்த இடத்துல சாத்தேதர அப்படின்னா துர்பலத்துக்கு ஆப்போசிங்கா இருக்கக்கூடிய வேகம்னு அர்த்தம். சாத்தேதர வேகமான பலமாக இருக்கக்கூடிய அம்பு ஜலம் அதனுடைய சடா பரம்பரை, அதனால மூர்ச்சத்து
அழிக்கக்கூடிய மோக அஜ்ஞானம். அந்த மோ யாருடைய மோகமானது இவளுடைய இந்த ஜல பிரதேசத்தினால அப்படியே மோகமானது அழிக்கப்பட்டு விடுத்தோ, அப்பேற்பட்ட அந்த மகர்ஷிகள் சந்தோஷமாக எங்கு ஸ்நானம் ஆன்மீகம் மாத்தியான்மிகம் முதலிய விஷயங்களை செய்கிறார்களோ, அப்படி கங்கையில மகர்ஷிகள்லாம் வந்து ஸ்நானம் ஆன்மீகம் முதலிய விஷயங்களை பண்றா, சரியா? எப்படி சந்தோஷமாக செய்கிறார்கள்? மகர்ஷி ஹர்ஷ விஹித ஸ்நான அன்ஹிகா, மந்தாக்கினி கங்கைக்கு அட்ஜெக்டிவ் அது. சோ அந்த மகர்ஷிகளுக்கு எப்பேற்பட்ட மகர்ஷிகள், அவளுடைய மோகமானது மூர்ச்சத்து, அஜ்ஞானமானது போக்கடிக்கப்பட்டுடுது. எதனால? இந்த கங்கையில மறுபடியும் மறுபடியும் அவசானம் பண்றதுனால அந்த தன்னுடைய அஜ்ஞானமானது, போக்கடிக்கப்பட்ட அஜ்ஞானத்தை உடைய இந்த மகர்ஷிகள் சந்தோஷமாக எந்த இடத்துல மறுபடியும் ஸ்நானம் செய்கிறாளோ அப்படிங்கிறது தான் அந்த மந்தாகினிக்கு அட்ஜெக்டிவா போறது. வந்துருதா? ஸ்வச்சந்த உச்சலது அச்ச கச்ச குஹர அப்படிங்கிற வரைக்கும் என்ன, இஷ்டப்பட்டு நிர்மலமான தடப்பிரதேசங்களில் குஹர ஒரு சுழல்களுடன் கூடின வேகமான அம்பு அந்த தடப்பிரதேசத்தை அடிச்சுட்டு வரான்னு அர்த்தம். அந்த தடப்பிரதேசத்துல அடிச்சதுனால ஒரு சுழல் ஏற்படுறது. அந்த சுழல் இருக்கே, அந்த சுழல் ஜலத்தினுடைய ஒரு பரம்பரா பிரவாகத்தில், பிரவாகத்தினால் போக்கெடுக்கப்பட்ட மோகத்தை உடைய அந்த மகர்ஷி ஹர்ஷ விஹித அவா சந்தோஷமாக எங்கு ஸ்நானமும் மாத்தியான்மிகம் முதலிய அனுஷ்டானங்களை செய்கிறார்களோ. அடுத்தது இரண்டாவது அட்ஜெக்டிவ், உத்யது உதார தர்துர தரி. அங்க பக்கத்துல நிறைய குகைகள் இருக்கு. அந்த குகைகள்ல வந்து இந்த தர்துரம், தர்துரன்னா தவக்களை, தவக்களை எல்லாம் சத்தம் போடுறது, சரியா? உத்யது பிரகாசமாக உதார பெரிய தவக்களை தர்துர, அந்த தர்து தவக்களைகள் இருக்கக்கூடிய தரி கந்தரங்கள், தட் இஸ் குகை, குகைகளை உடைய மந்தாகினி. அதுக்கப்புறம் அந்த மந்தாகினி தடத்துல ஏராளமான மரங்கள் இருக்கு. இந்த மரங்கள்லாம் அவளுடைய வேகத்தினால அப்படியே அடிச்சு கீழே வந்து விழறதான். இந்த கீழே வந்து விழறதுனால அந்த மரத்துல இருக்கக்கூடிய சிலதெல்லாம் வந்து கீழே விழறதுனால இந்த கங்கையில ஏராளமான அலைகள் இருக்கான். அதனால கர்வத்தோட இருக்காளாம் மந்தாகினி. அப்பேற்பட்ட மந்தாகினி உங்களுடைய அங்க அஜ்ஞானத்தை போக்கட்டும். எப்படி? தீர்கா தரித்ர, தீர்கா நீண்ட அதரித்ரன்னு எடுத்துக்கணும். ஆமா, சோ தீர்க அதரித்ர, அத தரித்ரன குறைவு, அதரித்ரன ஏராளமான, தீர்க்கமான நீளமான, அதரித்ர ஏராளமான, த்ரும துரோக, த்ருமங்கிறச்சி மரம், மரங்களினுடைய துரோக வீழ்ச்சி, அந்த மரங்களினுடைய வீழ்ச்சியினால் உத்ரேக கிளப்பப்பட்ட என்னது மகோர்மி பெரிய அலைகள், அந்த அலைகளினுடைய மேதுர கூட்டம், அந்த அலை கூட்டத்தினால் மதா அப்படின்னு ஒரு கர்வத்தோட பிரவகிக்கக்கூடிய ஒரு மந்தாகினி வந்துதா. மரங்கள் தடத்துல வளர்ந்துட்டு இருக்கு. அந்த நீண்ட மரங்கள்லாம் உடஞ்சு அப்படியே கீழே விழருது. கீழே விழறிச்சு இந்த பிரவாகத்துல விழறிச்சு பெரிய பெரிய அலைகள் அந்த அந்த ஃபோர்ஸ்னால வருது. அந்த அலைகளோட கர்வத்தோட இருக்கக்கூடிய இந்த மந்தாகினி உங்களுடைய இதை பார்க்கட்டும். இப்போ இதுல வியங்கம் என்ன? நமக்கு வந்து வி ஆர் சோ இன்வால்வ்ட் இன் த ஸ்லோகா இட் செல்ஃப், அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் வேர்ட்ஸ், அண்ட் தென் ஸ்வச்சந்தோ சலத அச்ச கொச்ச குஹரன்னு அந்த அனுப்பிராசம் விஷயங்கள் எல்லாம் இருக்கிறச்சு. வேர் ஓன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தி சப்தாலங்காரம். அதனால வியங்கியத்தை கம்ப்ளீட்டா கோட்டை விட்டுடுறோம். அந்த வியங்கியம் என்ன அப்படின்னா, மந்தாகினிட்ட அவ்வளவு ஒரு பிரீத்தி, அந்த மந்தாகினிங்கிற கங்கையை வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணினா நம்ம வந்து மோட்சம் அடையலாம், பாபம் நீங்கி அப்படிங்கிற அந்த தேவதா விஷயகமான ஒரு ரத்திங்கிறது வியங்கியம்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா அது அழகா இங்க வந்து புலப்படல் இல்லையா? வேர் ஒன்லி அட் த ஃபேஸ். ஏன்னா அந்த கவிக்கு வந்து என்னுடைய சப்த ஜாலத்தை பார் அப்படின்னு கொண்டு வந்து அப்படி முன்னாடி வைக்கிறார். அதுதானே நம்ம பார்க்கிறோம். நமக்கு வந்து வேற எதுவுமே புலப்படல்.
அந்த சப்த அதனால இதுக்கு வந்து சப்த சித்திரம்னு அதம காவியம்னு சொல்றோம். புரியுறதா? அடுத்தது வந்து அர்த்த சித்திரம். இந்த ஸ்லோகம் புரிஞ்சதோ இல்லையோ? என்ன ராகவே புரிஞ்சதோ இல்லையோ? ஓகே, நெக்ஸ்ட். விநிர்கதம் மானதம் ஆத்ம மந்திராது பவத்யுபஸ்ருத்ய எதிர்ச்சயாபிதம் சசம்பிரமேந்திர த்ருத பாதிதார்களா நிமீலிதாட்சி இவ பியா அமராவதி. இது வந்து அர்த்த சித்திரம்னு சொல்றாரு இந்த இடத்துல. இது வந்து ஹயக்ரீவ வதன்னுட்டு ஒரு காவியம், காஷ்மீரத்துல ஒரு கவி எழுதின காவியம் இது. அந்த ஹயக்ரீவ வதத்துல ஹயக்ரீவன்கிறவன் நமக்கு வந்து வில்லன், அவர் களம்பரிச்சு அதாவது விஷ்ணு தானே ஹயக்ரீவரை கொன்னர், ஹிரண்யாட்சனா ரூபா எடுத்து தானே மத்ஸ்யாவதாரத்திலயா? கரெக்ட், மத்ஸ்யாவதாரத்துல. சோ அப்போ ஹயக்ரீவனை கொல்றார். அந்த ஹயக்ரீவங்கிற அசுரன், இந்த ஹயக்ரீவன் வந்து தன்னுடைய வீட்டுல இருந்து அவன் கிளம்புறான். ஹயக்ரீவன் வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், தேவர்கள் எல்லாத்தையும் வந்து ஜெயிச்சுட்டு இருக்கான், தேவர்களுக்கு ஒரு துன்புறுத்தலை கொடுத்துட்டு இருக்கான். அந்த துன்புறுத்தலை கொடுக்கறச்சு அது இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஹயக்ரீவனை கண்டா பயம். இவன் வந்து கிளம்பறாங்கிற செய்தி அவனுக்கு காதல விழுந்துருத்து இந்திரனுக்கு. என்ன அதாவது சேனையை எடுத்துட்டு கிளம்புறாங்கிறதெல்லாம் இல்ல, எதிர்ச்சையா அவன் காலை எடுத்து அவன் வீட்டை விட்டு வெளில வைக்கிறான். சாதாரணமா ஒண்ணும் பெருசா இல்ல, ஏதோ அப்படி வெளில போய் வேணா உலாவலான்னு விட்டு தோணி தோணுமோ ஹயக்ரீவனுக்கு, அதனால அப்படி எடுத்து காலை வச்சான். அவ்வளவுதான், அந்த செய்தி இந்திரனுக்கு எட்டித்து. இந்திரனுக்கு எட்டின உடனே என்ன பண்ணான்னா கிடுகிடுன்னு இந்திரன் ஓடி போய் அமராவதியினுடைய வாசல் கதவு இருக்கே, அமராவதிங்கிறது தேவபுரி, அந்த தேவபுரியினுடைய வாசல் கதவை மூடி பாத்தித அர்களா, இந்த ஒரு ஒரு மெட்டல் கம்பி மாதிரி இருக்கும், இந்த பழங்காலத்து ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் எல்லாம் பார்த்தேன்னு தெரியும், பெரிய கதவை மூடி ஒரு பெரிய அந்த இதை போட்டு பூட்டை போட்டு போடுவா, இந்த ஒரு ஒரு கழியை போட்டு அக்ராஸா போட்டுருவா, அதுக்கு வந்து அர்களம்னு பேரு. என்னமோ பயத்தினால இந்த அமராவதி ராஜ்யமே அந்த நகரமே அப்படியே பயத்துல கண்ணை மூடின்ட்டா மாதிரி இருக்கான். இந்த இதை போட்டு பூட்டினத்துனால, கதவை போட்டு பூட்டினத்துனால, அது யார் பண்ணா? இந்திரன் போய் பண்ணாங்கிறான். வேற ஏதோ வந்து அங்க ஏனோதானு பிரதிகாரி கூப்பிட்டு யாரங்கே நீ வந்து கதவை மூடு அப்படின்னு சொல்லல, இந்திரன் பயந்து போய் ஓடி போய் மூடின்ட்டானான். சரியா? இதுதான் ஸ்லோகம். இங்க எப்படி விநிர்கதம் மானதம் ஆத்ம மந்திராது எதிர்ச்சயா அபி உபஸ்ருத்ய எம் உபஸ்ருத்ய ச சம்பிரம இந்திர தியுதி த்ருத பாதித அர்களா அமராவதி பியா நிமீலிதாட்சி இவ அபவத். மானதம் மானதஹா அப்படிங்கறச்சே இந்த இடத்துல தன்னுடைய சத்ருக்களினுடைய மானம் அகங்காரத்தை தியதி கண்டயதி உடைக்கிறான். சோ ஹயக்ரீவன் வந்து சத்ருக்களுடைய ஒரு கர்வத்தை போக்கடிக்க கூடியவன், அல்லது நண்பர்களுக்கு மானம் ததாதி அவளுக்கு ஒரு பகுமானத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ரெண்டு ரெண்டா அந்த ஸ்லேஷையா அந்த அட்ஜெக்டிவ சொல்றோம். சோ எம் யவனை யவன் அந்த ஹயக்ரீவன் இருக்கானே மானதம் ஆத்ம ஆத்ம மந்திராது தன்னுடைய வீட்டிலிருந்து, நகரத்துல இருந்து இல்ல சேனையோட இல்ல வீட்டிலிருந்து எதிர்ச்சையா ஏதோ ஒரு பை சான்ஸ் பை கோன்சிடன்ஸ் தெய்வ வசாத்து சண்டை போடணுங்கிற ஒரு ஆசையினால அவன் கிளம்பல. சோ எதிர்ச்சையா தன்னுடைய வீட்டிலிருந்து விநிர்கதம் வெளிக்கிளம்பினவனாக உபஸ்ருத்திய கேட்டுவிட்டு சாதாரணமா வெளில போன அமராவதியை நோக்கிதான் அவன் போனாங்கிறது கூட இல்லை. இங்க இந்த வியங்கியமெல்லாம் நான் சொல்லிண்டே வரேன். ஓகே, just for you to understand upashrutya adha vandu upashrutya engiradhum nera direct ah shrutvaanu kettuttu illa thane kettuttu illa upashrutya engarche karna paramparaiya kettuttu nu artham yaro avan kalambitan nenikiren avan kalambitan nenikiren nu orthar orthara vandu edho rumor maadhiri kettuttu ennaachu இந்திர ச சம்பிரம ஒரு பரபரப்புடன் இந்திர இந்திரனினால் ஸ்வயமேவ தானே த்ருத அவசர அவசரமாக சீக்கிரமாக பாத்தித வீழ்த்தப்பட்ட அர்களாக்கு அந்த ஒரு பூட்டை உடையவளாக அமராவதி
இந்த தேவபுரி, நிமீலிதா பியா பயத்தினால் நிமீலிதாட்சி, இவ பயமா இருக்குன்னு உடனே கண்ணை முடிக்கிறோமோ இல்லையோ, ஒரு சினிமால ஏதோ ஒரு பயமான ஒரு காட்சி வரைச்சே கண்ண மூடின்றோம், அந்த மாதிரி இந்த நகரமே கண்ண மூடின்றிருந்தான். சோ நிமீலிதாட்சி இவ கண்ணை மூடிக்கொண்டவள் போல் இந்த அமராவதி இருந்தாள். ஓகே, இதுல வந்து என்ன நமக்கு வியங்கியம் பாயிண்ட் என்னன்னா, இது வீரரசம் பாயிண்ட் நமக்கு வரணும் இல்லையா. அந்த அந்த ஹயக்ரீவன் அப்பேற்பட்ட ஒரு வீரன், அவனை பார்த்து இந்த இந்திரனே பயப்படுறான். அவனுடைய அவனோட அந்த துவாரபாலகாலெல்லாம் இல்லாத இந்திரனே சாட்சாத் பயப்படுறான் அந்த ஹயக்ரீவனை பார்த்துங்கிறதும் சொல்லணும். அதை விட நமக்கு இந்த பியா நிமீலிதாட்சி இவ அப்படிங்கிற அந்த உத்பிரேக்ஷா இருக்கு பாருங்கோ, அது அந்த கிரியா உத்பிரேக்ஷா இன்னும் அழகா இருக்கு. அவன் இந்திரன் பயந்து போயிட்டான் இவனை பார்த்துட்டு, ஹயக்ரீவன் களம்பரான எதேச்சியா கேட்டோம், ஹயக்ரீவன் அப்பேற்பட்ட ஒரு வீரன், தட் இந்திரன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அஃப்ரைட் ஆஃப் இம்ங்கிற பாயிண்ட விட, நமக்கு வந்து பியா அமராவதி நிமீலிதாட்சி இவ பபுவங்கிற பாயிண்ட் வந்து இன்னும் அழகா இருக்கு. அந்த அர்த்தாலங்காரம் இருக்கே, உத்ரேக்ஷா அலங்காரம் இஸ் இன்னும் அழகா இருக்குங்கிறத விட நமக்கு வந்து ஹயக்ரீவனோட வீரம் இங்க வந்து புலப்படலைங்கிற, அவன் எதிர்ச்சையா கிளம்பினான் தான் சொல்லியிருக்கு. மானதகான் இருக்கு, இதுக்கு மேல ஹயக்ரீவருடைய ஒரு வீரத்தை காண்பிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இங்க இல்லை. அதனால ஸ்புடமான ஒரு அர்த்தம் தெரியாததுனால இதுக்கு அர்த்த சித்திரம்னு பேரு. இப்படி ரெண்டு வகைப்படுறது அதம காவியம், சரியா? அலங்காரம் எல்லாம் இதுலதான் வந்தது. அதாவது அலங்காரம் வந்து உனக்கு என்ன ஆகும்னா, அலங்காரம் ஆல்சோ கிவ்ஸ் ரைஸ் டு அ மோர் பியூட்டிஃபுல் அலங்காரம். இப்போ சமாசோக்தி மாதிரி ஒரு அலங்காரம் எடுத்துட்டோம்னா அதை வேணா குணிபியூத் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா. ரத்த ஸ்டம்பத்தி சந்திரமாகா அப்படிங்கிறச்சு, நாயகன் நாயிகா வந்துட்ட வந்து தன்னுடைய இஷ்டத்தை தெரிவிக்கணும்னு பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அந்த சமாசோக்தியில. ஓகே, வேற இந்த உத்ரேக்ஷா மாதிரி இடங்கள்ல உனக்கு வந்து அலங்காரத்துலதான் அவருக்கு வந்து இஷ்டமே தவிர கவிக்கு உனக்கு ஒன்றும் பெரிய சமத்காரமா இல்ல அந்த வெங்கியம்ங்கிற. ஓஹோன்னு அந்த வீரரசம் எனக்கு தெரியற மாதிரியே வெங்கியம் இல்லையேங்கிற. உங்களுக்கு சொல்ல வேண்டும் புரியுதா? ரசம் என்ன புரியல? ரசம் எல்லாம் அப்போ இதுல வரும். சி, உனக்கு வந்து ரசத்வனின்னு வர்றச்சே என்ன ஆயிடும்னா, ஒரு கான்டெக்ட்னு எடுத்து டெவலப் பண்றச்சு அந்த கவி வந்து அந்த பாயிண்ட்ல அந்த ரசம் தெரிவிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு வரிசையா ஒரு 10-15 ஸ்லோகம் அந்த ஹயக்ரீவனை பத்தி சொல்றச்சே, இஃப் திஸ் இஸ் சப்போஸ் டு பி த கிளைமேக்ஸ் பாயிண்ட், அந்த கிளைமேக்ஸ் பாயிண்ட்ல ஹயக்ரீவனை வந்து கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி ஒரு ஒரு ஹயக்ரீவனுடைய ஒரு வீரரசத்தை தெரிவிக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகமா இருக்கணும். இந்த இடத்துல ஹயக்ரீவனுடைய வீரரசத்தை தெரிவிக்கிறதுக்கு பதிலா அமராவதி வந்து கண்ண மூடிண்டாங்கிறதுன்னா தெரியறது எனக்கு, அதுல என்ன கான்சென்ட்ரேஷன் இருக்கு? தட் இஸ் மோர் பவர்ஃபுல். அது இன்னும் எனக்கு பளிச்சுன்னு மனசுல புரியுது இந்த ஸ்லோகத்தை. வாட் வில் யூ டேக் பேக் ஃப்ரம் திஸ்? திருப்பி திருப்பி நீ இந்த ஸ்லோகத்தை படிச்சு பார்த்தேன்னா எதுல நீ கான்சென்ட்ரேட் பண்ணுவ? ஹயக்ரீவன் வீரமா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பியா? ஒரு கோபம் அந்த சிவனுக்கு இருந்ததுன்னா அந்த மன்மதன் அப்படி எரிச்சிருப்பார் அந்த இடத்துல. ஒரு க்ஷணம் அவருக்கு வந்து அந்த தைரியம்ங்கிறது போயிடுத்து பத்தியோ இல்லையோ, ஷேக்கன் பத்தியோ இல்லையோ அப்படின்னு நீ வந்து அந்த சிவனுடைய ஒரு தபோபலத்தையும் நீ நினைச்சு பார்ப்ப, மன்மதனுடைய ஒரு ஒரு அசட்டுத்தனத்தையும் நீ நினைச்சு பார்ப்ப, நீ அங்க வந்து பஸ்மமா ஆக்கிப்டாருங்கிற பாயிண்டையே நினைச்சுட்டு இருப்பியா? மாட்டியே. வேற இங்க என்ன மறுபடியும் மறுபடியும் அடடா எப்படி அழகா எழுதியிருக்காரு பாரு, அது அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தான் கண்ணை மூடிட்டு இருந்தான் அப்படிங்கிற அந்த சப்தத்திலேயே நீ நின்றுட்டு இருப்ப, அந்த அர்த்தத்திலேயே நீ நின்றுட்டு இருப்ப.
வெறும் உத்ரேக்ஷால ஒரே ஒரு இது. இது வந்து அமராவதி பியா இவ நிமிலிதாட்சி பபுவான்னு சொல்லணுமா, இல்ல அமராவதி நிமிலிதாட்சி இவ பபுவன் தான் இருக்கணும், அங்கதான் உனக்கு போயட்டிக் ஃபேன்சி. பியா இவன்னு சொல்லக்கூடாது, பயம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. அமராவதி நிமிலிதாட்சின்றது ரைட்டி, இவ பபுவ இவ பபுவ நிமிலிதாட்சி இவ பபுவன்னு வரணும். அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்லோகத்தை எங்க இருந்து பிடிச்சாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு இது பார்த்துட்டு அந்த நாடகம் படிக்கலாமா தோன்றது. ஹைகிரீவ வதம்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆகும், நாடகம். ஓகே, எனக்கு சொல்லிடலாம். சம்பால வதம் மாதிரி இருந்தது இந்த ஈச் பர்சன்ஸ் ரியாக்ஷன் டு ராவணன் மாதிரி, அந்த ஃபர்ஸ்ட் தர்கத்துல வர அந்த மாதிரி வருதா இந்த இடத்துல? இது கான்டெக்ஸ்ட் இருக்கும் எனக்கு தெரியலையே. யாரோ காஷ்மீர கவின்னு எழுதியிருக்கார். ஓகே, அவங்க அந்த ஏதோ கவி பிரணீதன்னு போட்டிருக்காரு வியாக்கியானத்துல. அதர்வைஸ் ஐ டோன்ட் நோ, பாக்கணும். மேபி தேர் ஆர் சம் பெட்டர் ஒன்ஸ். ஆக்சுவலி இவர் இதே இடத்த வந்து இந்த ஹயக்ரீவ வர்ணனையே வந்து பின்னாடி அது என்ன அப்ரதானசிய அதி விஸ்தாரணம்னுட்டு அந்த தோஷமா வேற மென்ஷன் பண்ணிருக்காரு காவிய பிரகாசத்துல. பின்னாடி தோஷங்களை வர்ணிக்கிறச்சு அல அதி விஸ்தரேன அப்பிரதானசிய அதி விஸ்தரேன வர்ணனம்னுட்டு. அப்பிரதானமா இருக்கிறது இவர், பிரதானம் யாருன்னா ஹரி தானே, விஷ்ணு தானே அவரை கொல்றாருன்னுட்டும் அதுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வேற ஹயக்ரீவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாருன்னு அதை வசதியா சொல்லுவார், தோஷமா கொண்டு போய். அதை அதுக்கு வந்து அந்த பிரதாப் ருத்ரியத்துல ஒண்ணு சொன்னாலே, அந்த ரெண்டு விதம் இருக்கு, ஒண்ணு நாயக்கனை வந்து டைரக்டா ஸ்துதி பண்றது, இன்னொன்னு வந்து பிரதி நாயக்கனா அவர் என்ன சொல்ற பிரதிபக்ஷிய வந்து வசதியா சொல்லி அவனையே இந்த இப்ப இன்னைக்கு படிச்ச ஏதோ அப்படிங்கிற மாதிரி. அந்த லாஜிக்ல என்ன பண்ணலாம் தெரியலையே. அவர் வந்து பிரதாபருத்திரக்காரர் எழுதிட்டார், இவர் என்ன எழுதியிருக்காருன்னு அப்புறம் பின்னாடி தோஷ பிரகரணம் பாக்குறச்சேதான் நமக்கு தெரியும். Whether he also subscribes to that idea. And see, இன்னொன்னு, நம்ம வந்து ஹயக்ரீவ வதத்தை ஃபுல்லா பார்க்கல. ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வி ஒன்லி கோ பை செகண்டரி சோர்ஸ். பிரைமரி சோர்ஸ் என்ன? அந்த ஹயக்ரீவ வதங்கிற நாடகத்தை நம்ம முழுமையா பார்த்து நம்ம புரிஞ்சுட்டு இருக்கணும். அப்பதான் இது வந்து அப்பிரதானமா இல்ல பிரதானமா, அப்பிரதானத்துக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரா இல்லையா அப்படிங்கறது நமக்கு தெரியும். சி, ஸ்பேஸ் கொடுக்கறதுங்கிறது வேற, அத வந்து yet it is still spoken of as அப்பிரதானம்ங்கிறது இருக்கான்னு பாக்கணுமோ இல்லையோ. Am I making sense? அதாவது இப்போ பாப்புலரா எடுத்து சொல்றது எதுன்னா, காதம்பரி எடுக்கிறோம் வச்சுக்கோயே, காதம்பரிங்கிற காவியம் வந்து அதனுடைய பிரதான ரசம் ஸ்ருங்காரம்னு பேரு. ஸ்ருங்காரம்ங்கிறது வந்து நீ பூர்வ பாகத்துல வரவே வராது, உத்தர பாகத்திலயும் பெருசா. காதம்பரிங்கிற காவியத்தை நீ ஃபுல்லா எடுத்து பார்த்தேன்னா ஸ்ருங்காரத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மி அங்க. பெருஸ் விப்ரலம்ப ஸ்ருங்காரத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். புண்டரீகன் புலம்புறதா இருக்கட்டும், மகாஸ்வேதா புலம்புறதா இருக்கட்டும், விலாசவதி சாந்த்வனமா இருக்கட்டும், அந்த மாதிரி பல இடங்கள்ல உனக்கு வந்து சாந்தரசமும் விப்ரலம்ப ஸ்ருங்காரமும் எக்கச்சக்கமா இருக்கும். அப்பிரதான ரசத்திற்கு மேலோங்கி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. வேற பிரதான ரசமான ஸ்ருங்கார ரசத்துக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனே பார்த்தோம்னா. ஆனா காதம்பரின்னு ஒரு ஒரு டெக்ஸ்டுக்கு வந்து பேரை போட்டுட்டு காதம்பரிய பத்தியே பெருசா இல்லைன்னா அப்புறம் எப்படி நம்ம என்னன்னு சொல்றது அத இல்லையா? அந்த மாதிரி இருக்கலாம் ஒருவேளை, ரைட்? பிரதிநாயக்கனுக்கு மாத்திரம் சொல்லிட்டு நாயக்கனுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஆச்சு அப்படின்னு முடிச்சோம்னா இட் மே நாட் பி கான்டெக்ஸ்டுவலி பர்ஃபெக்ட். இல்ல, நம்மட்டர் வந்து ஹயக்ரீவ வதத்தை ஃபுல்லா படிச்சுட்டு நமக்கு சொல்றார், அந்த செகண்டரி சோர்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். ராகவி கேட்டதுக்குமே இது நன்னா இருக்கும் தோன்றது, கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சு அப்பதானே அது குணி பூதமா இல்ல சித்திரமா பண்ண முடியும், என்ன வியங்கியார்த்தம் இல்லைன்னா புரியாது, புரியவே புரியாது. இப்போ நான் வெறும்னு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து கொடுத்து இது வந்து துவனி காவியமா மத்தியம காவியமா அதம காவியமானு பேச முடியாது.
கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திடீர்னு பஸ்மாவசேஷம் மதனம் சக்காரன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எதுவும் புரியாது. ஆஹ், சிவன் தான் பஸ்மாவாக்கிவிட்டார் மதனன்னு நமக்கு இப்ப என்ன இந்த கதை தெரியாதா அப்படின்னு சொல்லுவோம், ஒதுக்கிப்படுவோம். அது எவ்வளவு வசத்தியான ஒரு கான்டெக்ஸ்ட்ங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அந்த முதல்ல இருந்து, அந்த முதல் சர்க்கத்துல இருந்து, ஆறு அட்லீஸ்ட் ரெண்டாவது சர்க்கத்துல இருந்து ஆரம்பிச்சு சொன்னாதான் அந்த மதனன் வந்து அப்படியே ஒரு விட்டல் பூச்சி மாதிரி வந்து விழுந்தான் பார் அப்படிங்கிற அந்த எஃபெக்ட் நமக்கு புரியும். சோ யூ நீட் த கான்டெக்ஸ்ட் டு ஜட்ஜ் ஃபார் யோர் செல்ஃப் வெதர் திஸ் இஸ் உத்தம காவியம் ஆர் மத்தியம காவியம் ஆர் அதம காவியம். ரைட்டா? அதனாலதான் ஆலங்காரிக்கால் வந்து பாப்புலர் டெக்ஸ்ட்ல இருந்து நமக்கு வந்து ஸ்லோகங்கள் எடுத்து கொடுக்கற, ஸ்வயமா பண்ணல. ஓ, இது பாப்புலரா? ஓகே ஓகே, இதுவே பாப்புலர்னா அப்புறம் எத்தனையோ இடத்துல இருந்து எடுக்கிற, அமர சதகத்துல இருந்து எடுக்கிறா. பாப்புலர்னா நமக்கு பாப்புலர், அவளுக்கு பாப்புலர்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோமா? இன்னொரு செம்ம லோ ஸ்டாண்டர்ட். அப்போ எனக்கு வந்து இது டி கே கோவிந்தராவ் பாப்புலர்னு நான் சொல்லுவேனா இருக்கும். நான் நிறைய கேட்டிருக்கேன், யாரோ ஒருத்தர் சீச்சி நாலு பேர் ஆடியன்ஸ்ல இருப்பா, அவரெல்லாம் ஒரு பாடகராம் பா. ஏன்னா இட்ஸ் வெரி வெரி பர்சனல் அந்த இது இல்ல. சரி, ஓகேயா? சோ இதோட வந்து ஃபர்ஸ்ட் உல்லாசம் முடிஞ்சிருத்தோம், செகண்ட் உல்லாசம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே.